நண்பர்களை வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நினச்சிக்கப்பா போகிறோம் முக்கியமான கேள்வி பதிலுங்க நம்ம சரவண என்கிட்ட தான் கேட்குறாங்க ஐயா நான் வந்து பகவதியோட நூல்களை படிச்சுக்கிட்டு வரேன் அவரோட உரையில மீட்டிங் வேலை எல்லாம் கேட்டு தான் இருக்கேன் இப்போப்போ அவர் வந்து மனசோட இயக்கப்பட்டு பல விஷயங்களை நல்லா புரிய மாதிரி சொல்கிறாரு இப்போ ஐயா பேசி வர அன்பின் செயல்பாடுன்னு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த டோட்டல் மைண்டு கான்சியஸ் மைண்டு ரிசப்டிவ் மூடு ரியாக்டிவ் எல்லாம் கொஞ்சம் புது புதுமான வார்த்தையெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காரு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஐயா பதில் சொல்கிறார் பாருங்க நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த முழு மணம் டோட்டல் மைண்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையானது அதில் வந்து உணர் மனம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு புத்தி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு சித்தம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அகங்காரம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுன்னு சொல்லி நான்கு பகுதியிலையும் உள்ளடக்கமாக இது வச்சிகிட்ருக்கு இனி இந்த முழு மனசோட நாளில் ஒரு பகுதியாக இருக்கிற இந்த மனம் இருக்குது பாருங்கள் கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த உணர்மனத்தோட செயல்பாட்டை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவை பேசலாம் அதாவது இந்த உணர்மனம் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மனங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிகிற மனம் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையமும் வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிகிற உணர்வும் எண்ணமும் சேர்ந்த பகுதி தான் இந்த உணர்முனை நம்ம சொல்கிறோம் இந்த உணர்முனை வந்து ரெண்டு விதமான செயல்படக்கூடிய திறமையில இங்கே அமைஞ்சிட்ருக்கு ஒன்று வந்து இந்த ரிசெப்டிவ் இல்லைன்னா ரிஃப்ளெக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிற ஒரு விதமாகவும் இன்னொன்று ரியாக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ரெண்டு பகுதியுமே இந்த டோட்டல் மைண்ட் முழு மனசோட முதல் பகுதியான உணர்மனம் அப்படின்னு சொல்கிற அந்த கான்சியஸ் மைண்டுங்கிற பகுதியை சேர்ந்ததாக இருக்குது அதாவது இந்த ரிசெப்டிவ் அல்லது ரிஃப்ளெக்டிவ் மோடு எழுபது பர்சன்ட்டும் ரியாக்டிவ் மோடுங்கிறது முப்பது பர்சன்ட்டுமா இந்த உணர்மனத்தில் அந்த கான்சியஸ் மைண்டில் இருந்து அது செயல்படக்கூடிய அம்சமாக இங்கே இருந்துகிட்ருக்குது இப்போ வந்து நம்ம இந்த ரிசெப்டிவ் மோடு இல்லாட்டி ரிஃப்ளெக்டிவ் மோட்னா என்னென்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம் இந்த உணர் மனதோட பிரதான செயல்பாடு வந்து இந்த ரிசெப்டிவ் மோடாக தான் இங்கே இருக்குது ஏன்னா அதுதான் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறப்ப நம்மளோட அஞ்சு புலன் மூலமாக தான் ஏற்பட உணர்வுகளையும் அனுபவங்களையும் இது குறிப்பிடுது இப்போ கண்கள் வழியாக ஒரு காட்சியை பார்க்கறது இல்லை காது வழியாக ஒரு சத்தத்தை கேட்குறது மூக்கு வழியாக ஏதாவது வாசனையை நுகர்றது நாக்கு வழியாக சுவைகளை உணர்ந்து அறிகிறது உடல் வழியாக உடல் உணர்வு உணர்ந்து அறியிறது இப்படி அஞ்சு புலன் மூல பெற எல்லா அனுபவத்தையும் நம்ம உணர் மனந்தான் உணர்ந்து அறிஞ்சுக்குது இந்த அஞ்சு புலனை தொடர்ந்து ஆறாவது புலனான மனம் கூட அதோடய எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்தி அனுபவமாக வெளிப்படுத்துது இப்படி புலனும் மனமும் வெளிப்படுத்துகிற ஒட்டுமொத்த அனுபவத்தை வந்து உணர்றது தான் இந்த மனசோட இந்த உணர் மனசோட எழுபது பர்சன்ட் செயல்பாட்டு பகுதியாக இருக்கிற இந்த ரிசப்டிவ் மோடு அல்லது ரிஃப்ளெக்டிவ் மோட்னு சொல்லி நம்ம பிரதான அம்சமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எளிமையாக விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஒரு நிலை கண்ணாடி வந்து தனக்கு முன்னே தெரிகிற எல்லா பொருளையும் அப்படியே பிரதிபலித்து காட்டுதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதோ அதே மாதிரி இந்த உணர் மனந்தான் தான் எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப தானாகவே மனசில் என்ன உடல்களை அப்படியே பிரதிபலிச்சுக்கிட்டே வருது நிலைக்கடலில் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இது வெறும் பிரதிபலிப்பு தான் இப்படி பிரதிபலிக்கிறது முழுசுமே ரொம்ப ரொம்ப இயற்கையானதாக கூட இருக்குது இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது வந்து எல்லா சுவைகளையும் உணர்ந்து அறிகிற நாக்கோட அறிநிலையை போல தான் இது இப்போ சொன்ன இந்த கண்ணாடி பிரதிபலிப்பையும் எல்லா சுவைகளையும் அறிகிற இந்த நாக்கோட அறிநிலையை போல தான் இந்த செவன்ட்டி பர்சன்ட் பகுதியான உணர்வதோடு செயல்பாடு இருந்துக்கிட்டு இருக்குது இதைத்தான் நம்ம வந்து ரிசப்டிவ் மோடு இல்லாட் ரிஃப்ளெக்டிவ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்கிறோம் அடுத்தப்படம் இந்த ரியாக்டிவ் மோட்னா என்னங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து நம்ம இந்த கான்சியஸ் மைண்ட்னு சொல்கிற உணர்மனத்தில் வந்து ரிசெப்டிவ் மூன்னு இருக்குது அப்புறம் ரியாக்டிவ் மோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் ரிசெப்டிவ் மோடை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்ட நேற்று இன்றைக்கி அந்த ரியாக்டிவ் மோட்னா என்ன அப்படி சொல்லி பார்க்குறோன்னு சொல்லி பண்ணோம் அதாவது இந்த கான்சியஸ் மைண்ட் உணர்மனமானது செவன்ட்டி பர்சன்ட் ரிசப்டிவ் மோடில் செயல்படுது இந்த மிச்சம் இருக்கிற முப்பது பர்சன்ட்டோட உணர்மனத்தோட தன்மை வந்து ரியாக்டிவ் மோடுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதில் வந்து பத்து பர்சன்ட் புத்திக்கும் பத்து பர்சன்ட் சித்தத்துக்கும் பத்து பர்சன்ட் அகங்காரத்தையும் உள்ளடக்கமாக இது வச்சிட்ருக்கு இந்த ரிசப்டிவ் மோடில் வந்து உணர்மன உணர்ந்துக்கிட்ட பிறகு அதுக்கு தேவையான புற செயலுக்கு சிந்தனைகளை சிந்திக்கிறது தான் இந்த புத்தியோடய வேலையாக இருக்குது இப்படி இந்த புத்தி செயல்படுறதுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது தான் இந்த சித்தத்தோட வேலையாக இருக்குது இந்த சித்தத்தோட சக்தியை கொண்டு புற செயலை செய்கிறது தான் இந்த அகங்காரத்தோட வேலையாக இருக்குது இந்த ரியாக்டிவ் மோடில் இருக்கிற புத்தி அப்புறம் இந்த அகங்காரத்துக்கு ரிசெப்டிவ் மோடில் வந்து எந்த விதமான வேலையும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்குது அதாவது அந்த நிலை கண்ணாடியோட பிரதிபலிப்பில் எந்த விதமான வேலையும் கிடையாது இல்லாட்டி எல்லா விதமான சுவையும் அறிகிற நாக்கோட தன்மையில் இருக்கிற அந்த ரிசெப்டிவ் மோடில் எந்த விதமான வேலையும் கிடையாது அப்படிங்கிறத வந்து அதாவது இந்த செவன்ட்டி பர்சென்ட்டில் வந்து எந்த விதமான வேலையும் கிடையாதுங்கிறத இந்த முப்பது பர்சன்டில் இருக்கிற இந்த அகங்காரம் தான் முக்கியமாக இங்கே புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ அடுத்தப்பில் இந்த அன்பின் செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அன்பின் செயல்பாடுங்கிறது நம்மளோட இணைஞ்சி செயல்படுற மற்றவங்கள எந்த மாற்றமும் செய்யாமல் முழு சுதந்திரம் அழித்து அவங்கள வந்து அவங்க இருக்கிற நிலையோட அப்படியே நம்ம ஏற்றுக்கிறது தான் இந்த அன்பின் செயல்பாடுங்கிறது இதுவும் கூட நம்மளோட உணர் மனதோட ரிசவ்ட்டிவ் மோடோட செயல்பாடு நம்ம தான் இருக்குது இப்படி நம்ம வந்து மற்றவங்களை ஏற்றுக்கிற தன்மைக்கு உதவிகரமாக வர்றதுக்கு தான் இந்த ரியாக்டிவ் மோடோட மூணு தன்மையாக இருக்கிற அந்த புத்தி சித்தம் அகங்காரம் அது கூட இருக்குது நம்மளோட அன்பின் செயல்பாட்டை வந்து நம்ம ஏற்றுக்கிற தன்மைக்கு உதவிகரமாக இந்த புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளோட அன்பின் செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல இந்த ஏற்றுக்கொள்கிற ரிசெப்டிவ் மூடு வந்து அன்பின் செயல்பாட்டுக்கு எதிராக செயல்பட்ட நம்ம அகங்காரம் செயல்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து நம்மளோட ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்து தன்னோட பங்குனையும் நம்மளோட அகங்காரத்துக்கு வழங்கிப்படுது அதனால் இந்த அகங்காரம் வந்து இந்த உணர்மனதை நிர்வகிக்காரங்கிறப்ப எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடுது அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணணும் இப்போ மனத்தோட செயல்பாடு வந்து அதாவது இந்த அன்பின் செயல்பாடு உணர்மனத்தின் செயல்பாடுன்னு சொல்கிற பாருங்கள் ரெண்டுமே ஒன்று தான் இதில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து உணர் மனதோட செயல்பாடான இந்த ரிசர்ட்டு மூலதான் பிரதான அம்சமாக இருந்துக்கிட்டு இருக்குது இதை நம்ம முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த பிரதான உணர்மணத்தோட செயல்பாட்டில் மீதி இருக்கிற முப்பது பர்சன்ட்டோட ரியாக்டிவ் மூன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் இந்த இந்த மோட செயல்பாட்டுக்கு உதவி செய்ய இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதனால் இந்த முப்பது பர்சன்ட்டு தான் நம்ம இந்த எழுபது பர்சன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் அதை போய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதா இங்கே நான் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல் தான் இப்படி புரிஞ்சுக்கிறப்ப இது இது எதிர்த்து செயல்பட்ட இந்த முப்பது பர்சன்ட் உணர்மனமும் அந்த ஏற்றுக்கிற தன்மையான அந்த செவன்ட்டி பர்சன்ட் உணர்மதோட தன்மைக்கு உதவிகரமாக அப்படியே மாறி போயிடுது இந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிற தன்மையான உணர்மனம் வந்து பிளவு இல்லாமல் ஒரு முழுமையை கூட அடைஞ்சிருது ரொம்பவும் இயற்கையாக செயல்பட ஆரம்பிச்சிருது இப்படி நம்மளோட உணர் மனசோட செயல்பாட்டை நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறப்ப நம்ம சிந்திக்கிற சந்திக்கிற எல்லா நிகழ்வுகள்லேயும் அந்த ஏற்றுக்கொள்கிற தன்மையே முதன்மையாக வந்துடுது அதுக்கு உதவிகரமாகவே இந்த புத்தி சித்த அகங்காரம் கூட தங்களோட பங்களிப்பையும் இந்த ஏற்றுக்கொள்கிற தன்மைக்கு டோட்டலாக அதுவே வழங்கிடுது அதனால் அந்த முழுமையான அன்பினோட இயக்கம் கூட இந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிடுது இப்படி உணர்வதோடய இயக்கத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் இயற்கையான அன்பின் செயல்பாடு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள